ஹே காய்ஸ், என் பேர் புஷ்பராஜ். ஸோ இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ணாத ஒரு கம்பெனி, ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு கம்பெனி. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற சிம் கம்பெனி பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டாக இருக்க ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டார். ஆனால் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய கம்பெனி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 80,000 கோடி நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. ஆனாலுமே இதுவரைக்கும் அவங்க தங்களோட கம்பெனியை மூடிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்ததே கிடையாது. ஸோ ஏன் இப்படி அவ்வளோ நஷ்டம் வந்தும் ஏன் அவங்க மூட மாட்டுறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் நஷ்டத்தை மட்டும் சந்திக்கலை, 10,000 கோடி லாபமும் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க கம்பெனியை மூடுற அந்த ஒரு ஐடியாவில் அவங்க இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது எல்லாருக்கும், இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அதை அவ்வளோ ஈஸியாக மூட மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனிலாம் இருக்குது இல்லையா, லைக் ஏர்டெல், ஜியோ, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சம் கிரிட்டிக்கலான பீரியட் இருக்கும் இல்லையா, வார், கிளைமேட்டிக் சேஞ்சஸ், ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது நம்மளோட கண்ட்ரியில் அப்படின்ற டைமில் இந்த ப்ரைவேட் செக்டார் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அன்சர்டைன் தான் எல்லாமே, யாரையும் நம்பி இருக்க முடியாது அந்த மாதிரி பீரியட்ஸில் நெட்ஒர்க் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வர்தா புயல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி, அப்போது ஆக்டிவாக இருந்தது பிஎஸ்என்எல் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கான ஒரு தகுதி கிடைக்கல, அவங்களுக்கான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னாலுமே அவங்களுக்கான ஒரு நல்ல குட் குவாலிட்டி மக்களிடையே இன்னும் இருக்குது. ப்ரைவேட் செக்டாரை கம்பேர் பண்ணும் பொழுது பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பஸ்ட் ரேட்டு தான் வச்சுருப்பாங்க. எல்லாருமே வந்து ப்ரைவேட் செக்டாரை தேடி போகிறதுக்கு காரணம்னு ஒன்று பார்த்தோம்னா ஸ்பீடு. ஸோ ப்ரைவேட் செக்டாரில் ஸ்பீடாக இருக்கும் நெட்வொர்க்கு அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் அதுக்கு போகிறாங்களே தவிர, மிச்சப்படி யாரும் பிஎஸ்என்எல் வேணாம் அப்படின்றதுக்காக போகல. ஸோ பிஎஸ்என்எல்ல ஸ்பீடு பயங்கரமாக கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பிஎஸ்என்எல்லையே வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸோ பிஎஸ்என்எல் ஆல்சோ எ குட் கம்பெனி, அவங்க நஷ்டத்தில் ஓடுற கம்பெனி கிடையாது, ப்ராஃபிட்டுமே பார்த்துருக்காங்க. ஸோ இந்த சில இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை தான் பிஎஸ்என்எல் பற்றி உங்ககிட்ட நான் சொல்லலான்னு கொண்டு வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் எது அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன டாபிக் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை.